Hi friends, welcome to Vishalu Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராப்பரான ப்ரவுனி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல பட்டர் அரை கப், டார்க் சாக்லேட் 200 கிராம் இதை ரெண்டுத்தையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். கலரிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். மைதா அரை கப், கொக்கோ பவுடர் 1/2 கப், சால்ட் 1/4 டீஸ்பூன் இது மூணுத்தையும் ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்சதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை ஒன்றா உடச்சி ஊற்றிக்கணும். இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த முட்டையை ஓரளவு பீட் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதில் ஊற்றிக்கணும். வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் 1/4 கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். சர்க்கரை முழுசாக கரையிற வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒயிட் சுகர் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா 1/2 கப் ப்ரௌன் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட் சிரப்பை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கணும். இப்போ நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எப்போதுமே கேக்குக்கு மாவு மிக்ஸ் பண்ணும்போது கிளாக் வைஸில் மட்டுமே மிக்ஸ் பண்ணணும். மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஸ்கொயர் கேக் ட்ரேயில் ஆயில் கிரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு நம்மளுடைய கேக் பேட்டர் அதில் ஊற்றிடலாம். கேக் பேட்டர் ஊற்றின உடனே அதை நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓவனில் 180 டிகிரியில் 35 மினிட்ஸ் பேக் பண்ணணும். 35 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்மளுடைய ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஒரு நைஃபை வச்சு இதோட கார்னர்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நைஃப் வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை சில்லுன்னு ஐஸ்கிரீமோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.